सिनेमा विगरण को लाइक शेयर एंड सब्सक्राइब। பாடல் ஹரிகர விரிஞ்சாதி பிறவி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம் அகத புண்ய பிரபவதி ஜனனி ஜகத்காரணினி பரிபூரணினி ஜகத்காரணினி பரிபூரணினி ஜகத்காரணினி பரிபூரணினி ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஸ்வர்ணரேகையுடன் ஸ்வயமாகி வந்த லிங்கரூபிணியே மூகாம்பிகையே பல தோத்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள் பணிந்தேத்துவதும் மணிநேத்திரங்கள் சக்தி பீட்டமும் ஜகத்காரணினி பரிபூரணினி. எக்ஸாம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு எக்ஸாமுக்கு வந்த ஸ்டூடெண்ட் மாதிரி தான் நான் இங்கே வந்தேன். ஏன்னா என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு வெறும் ஆர்ட் மட்டும்தான் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லோருடைய ஹார்ட்டும் இங்கே இருக்கு. ஹார்ட்டில் ஹார்ட்டே இல்லைன்னா அது பிரயோஜனமே இல்லை. நீங்கள் என்னுடைய பாட்டு எத்தனையோ பாட்டு 1000 படங்களுக்கு மேலே 1300 படங்கள் ஆயிடுச்சு போயிட்டுருக்கு. இன்னொரு அடுத்த படம் போயிட்டுருக்கு, ஒர்க் நடந்துட்டுருக்கு. அதில் ஸ்டூடெண்ட்ஸை பாட வைக்கணும்னு சொல்லி நாங்கள்
இது அது போயிட்டுருக்கு. இவ்வளவு படம், இவ்வளவு படத்துலேயும் நான் போட்ட பாட்டுகள் எல்லாமே 3 நிமிஷத்துக்கு மேலே கம்போஸ் பண்ணியிருக்க மாட்டேன். எந்த பாடலுமே ரொம்ப நேரம் எடுத்துட்டு கம்போஸ் பண்ண பாடல் என்பது என்னுடைய லைஃப்பில் கிடையவே கிடையாது. உட்காருவேன். இந்த பாடல் எல்லாம் இப்போ ஜனனி ஜனனி பாடினேன். உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நான் இங்கே சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது, வெளி உலகத்துக்கும் தெரியாது அந்த விஷயங்களை இங்கே நான் சொல்கிறேன். இந்த பாடல் கம்போஸ் பண்ணும் பொழுது டைரக்டர் கே சங்கர் வந்து சொல்கிறாரு, அவர் எம்ஜிஆருக்கு ரொம்ப க்ளோஸ், இங்கே தலைவர் எம்ஜிஆருடைய ஷூட்டிங் இந்த ஃப்ளோரில் எத்தனை தடவை நடந்திருக்கு அப்படிங்கிறது, அந்த ஃப்ளோர் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஆடிட்டோரியமாக அமைஞ்சிருக்குங்கிறத வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அவர் நடித்து கொண்டிருந்த நேரத்திலே நான் இந்த ஸ்டுடியோவுக்கெல்லாம் வர முடியவில்லை. ஆனால் அவர் நடித்த கடைசி படமான அது இல்லை, நான் மியூசிக் பண்ண படத்தை சொல்கிறேங்க, நான் மியூசிக் பண்ண ஒரு படம் அவருக்கு உன்னை விட மாட்டேன், என்னுடைய பாட்டினால் உன்னை விட மாட்டேன், இல்லை உன்னை விட மாட்டேன் என்று எடுத்த படத்திற்கு நான் இசையமைத்தேன். முதல் பாடலை ரெக்கார்ட் பண்ணேன், ரெக்கார்ட் பண்ண அதில் டிஎம்எஸ் பாடினது சரியில்லை, நீ மறுபடி வேறு யாராவது பாட வை அப்படின்னாரு. ஆனால் நல்லா பெரிய பாடகர்னா நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் எடுத்தோம்னா தப்பாயிடும், ஏதாவது மேலே குற்றமாகிடும், இண்டஸ்ட்ரியிலலாம் தப்பாக பேசுவாங்க, நீ நான் சொல்கிறத பண்ணு, நீ வந்து வேறு ஆளை பாட வை அப்படின்னா, வேறு ஆளை மலேசியா வாசுதேவனை பாட வச்சா அதையும் கேட்டுட்டு அதுவும் சரியில்லை, ஆனால் இப்போ நான் என்னென்ன பண்ணுறது, நீயே பாடிடு அப்படின்னாரு. ஐயோ நீ பாடின மாதிரி அவங்கெல்லாம் பாடினாங்களா அதை மட்டும் சொல்லுனார். இல்லை பாடலை, பாடலை இல்லை உனக்கு தெரியுதில்ல, அப்போ நீ பாடு. ஆனால் என்னுடைய வாய்ஸ் என்ன சின்ன பையன், ஏதோ கிராமத்துலேருந்து நான் வந்திருக்கேன்னு, உங்களுக்கு சேருமா சேராதான்னு எனக்கு தெரியும், அது நான் பார்த்துக்கிறேன், நீ உனக்கு எதுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை, நீ பாடுன்னு சொல்லி என்னை பாட வைத்து அவர் ஓகே பண்ணார். அந்த பாடலை ஒரு பாடல் ரெக்கார்ட் பண்ணோம், என்னை பாட வைத்து ஓகே பண்ணார். இந்த பாடல் கம்போஸ் பண்ணும் பொழுது டைரக்டர் சங்கர் வந்து மூகாம்பிகையில் வந்து கொல்லூர் மகரிஷி இருக்கிற இடத்திற்கு ஆதிசங்கரர் வருகிறார், வந்தவர் தியானத்தில் உட்கார 3 தேவிகள் ஒன்றாக ஐக்கியமாகின்ற காட்சி அவருக்கு விஷனாக முன்னால் ஓடுகிறது. அந்த நேரத்திலே அவர் இந்த பாடலை பாடுகிறார் என்று சொன்னார். நான் முதலில் ஒரு டியூனை கம்போஸ் பண்ணிட்டேன், கம்போஸ் பண்ணிவிட்டு நம்ம சும்மா வாஷ்ரூமுக்கு அப்படி போயிட்டு திரும்பி வர கொஞ்சம் இருக்கு சார்னா, அப்போ கம்போசிங் எப்படி நடக்குங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஹார்மோனியத்தோடு என்னுடைய பக்கவாத்தியம் வாசிக்கக்கூடிய ரிதம் பிளேயர்ஸ் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் 4 பேர் இருப்பாங்க, டைரக்டர், பாடல் எழுதுகிறவர், பாடல் எழுத காப்பி பண்ணுற ஆட்களுக்கு அதுக்கு அசிஸ்டன்ட், என்னுடைய மியூசிக் அசிஸ்டண்ட்டு எனக்கு, நான் பாட சுரங்களாக எழுதுவார், டேப் ரெக்கார்டர்லாம் அப்போ கிடையாது, சுரங்களாக எழுதுகிறவங்க இத்தனை பேரும் இருப்பாங்க. சிச்சுவேஷன் சொன்ன உடனே கம்போஸ் பண்ணிவிட்டு, கம்போஸ் பண்ண உடனே ஓகே சொல்லிட்டார் டைரக்டர் சங்கர். நான் வாஷ்ரூம் போயிட்டு திரும்பி வர்ற நேரத்தில் பூஜை ரூம் அங்கே இருந்தது, அங்கே ஆதிசங்கரருடைய படம் இருந்தது. அவரை பார்த்து நான் வந்து பீம பக்தி தான், சாதாரணமான அந்த பக்தியெல்லாம் கிடையாது, ரொம்ப உருகி மனம் வேண்டதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன சொல்கிறீங்க, கம் வாங்க அப்படி கூப்பிடுற அந்த பீம பக்தி தான். குரு அவர் ஆதிசங்கர் இருக்கிறாரு, குருவே நீங்கள் வந்து என் டியூனில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்துட்டு உட்கார்ந்த உடனே ஏ சார் முதல்ல போட்டது அந்த டியூனு சார், இது எப்படி இருக்கணும், ரொம்ப நல்லாயிருக்கு சார், வாலி சார் உடனே ஜனனி ஜனனின்னு பாடிப்பாரியா அப்படின்னா, ஜனனி ஜனனி ஜகம் நீ ஜகம் நீ ஜகத்காரி பரிபூர்ணி
பாடுறேன் கதாசிரியர் கதை எழுதுகிறவர் அவர் ஜெகதீசன் அப்படிங்கிறவர் அழுகிறார், கண்ணீர் கொட்டுது. நைட்டு 11 மணி நான் கம்போஸ் பண்ணும் பொழுது, ஏன்னா அப்போது கம்போஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. காலையில் 7 மணிக்கு பூஜை, அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணோன்னா இவர் அழுகிறாரு. அப்புறம் காலையில் போகிறோம், பாடுறது யார் சார் பாடுறது? ஜெயசுதாஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. கரெக்ட் சார். அப்புறம் ஜெயசுதாஸ் ஊரில் இல்லை. ஊரில் இல்லைன்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாங்கிறதுல டைரக்டருக்கு ரொம்ப இது. கே சங்கர் வந்து ரொம்ப தலைவருக்கு ரொம்ப நெருக்கமான டைரக்டர். அவர் ஜெயசுதாஸ் இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, இப்போ அப்போ ட்ராக் எடுக்கிற பழக்கமெல்லாம் கிடையாது. பாடுனா ரெக்கார்டு பாடுறவரோடு தான் சேர்ந்து எடுத்தாகணும். ட்ராக் எடுக்கிற பழக்கம் கிடையாது. சார் நான் வேணா ட்ராக்காக பாடுறேன், அப்புறம் வேணா ஜெயசுதாஸை வச்சு மிக்ஸ் பண்ணலாம், புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னா. ட்ராக்கா? ட்ராக்கெல்லாம் வேண்டாமே அப்படின்னார். ஆஹா, சரி சார், சரி. அப்போது என்ன பண்ணலாம் சார்? நீங்கள் தான் சொல்லணும். நான் சார் வேறு வழியே கிடையாது, நான் ட்ராக்குக்காக பாடுறேன், வந்தவுடனே ஜெயசுதாஸை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாடுறேன், ஆர்கெஸ்ட்ராவில் வாசிக்கிறவங்க அழுகிறாங்க, தனியாக வந்து கேட்குறவங்கெல்லாம் அழுகிறாங்க. ரெக்கார்டிஸ்ட்டு என்றைக்கும் அவர் சீட்டை விட்டு வெளியே வந்துட மாட்டார். ராமநாதன் அப்படின்னு தேசிய விருதுகள் 2-3 படங்களுக்கு நிறையா வாங்கியிருக்கிறார். அவர் வந்து உட்கார்ந்து அவரால் தாங்க முடியல. அவரும் வந்து கண்ணீரோடு வந்து, சார் இந்த மாதிரி பாட்டு நாங்கள் கேட்டதே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சரித்திரம் இந்த பாடலுக்கு பின்னால் இருக்கிறது. எனக்கு பாடல் வருவதெல்லாம் ஒரு நொடியில் இப்படி வந்துவிடும். ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். அதாவது வந்து பெங்களூருக்கு வந்து ஒரு கன்னட பட ரெக்கார்டிங்காக போகிறேன். என்னுடைய குழுவோடு நான் போயிருக்கிறேன். சாமுண்டீஸ்வரி ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் நடந்துகிட்ருக்கு. நடந்துகிட்டு இருக்கும் பொழுது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறோம். பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துட்டு நான் உள்ளே வந்துட்டேன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. ரெக்கார்டிங் இன்ஜினியர் பக்கத்தில் இருக்கார். பிக்சர் ஓடுது, கண்டக்டர் கண்டக்ட் பண்ணுறாரு, தப்பா வாசிக்கிறாரு. சதானந்தம்ங்கிறவர் என்னுடைய கிட்டாரிஸ்ட். அந்த சதா வந்து தப்பா வாசிக்கிறாரு, டேக்கு கட் ஆகுது. நான் டாக் பேக்கில் கூப்பிட்டு, சதா சதா என்னாச்சு சதா? மிஸ் ஆகிடுச்சு ராஜா, இன்னொரு ஒன் மோர் டேக் போகலாம். மறுபடி படம் ஓடுது, மறுபடி கண்டக்டர் கண்டக்ட் பண்ணுறாரு, மறுபடி தப்பு பண்ணுறாரு. என்ன சதா இந்த மாதிரி? சாரி சாரி ராஜா, சாரி ராஜா, இன்னொரு தடவை வாசிக்கணும். மறுபடி பிக்சர் ஓடுது, மறுபடி சதா வாசிக்கிறாரு, மறுபடி தப்பாகுது, மறுபடி பிக்சர் கட் ஆகுது. என்ன சதா, என்ன சதா? சதா 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 உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய் ரமணா. சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய். சதா சலித்து சளைத்த மனதினிலே, சதா சலித்து சளைத்த மனதினிலே, சதா சிவா என்றுனை ஓர் நொடி பொழுதும் இடைவிடாது. சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய். இது சதா சதான்னு அவரை கூப்பிட்ட உடனே, சதா 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 உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய்னு பாட்டா வருது. அப்புறம் அதா இதா என்ன சென்றது எத்தனை ஆலயங்கள், இதா அதா என சொன்னது எத்தனை மந்திரங்கள், அதா இதா என்ன சென்றது எத்தனை ஆலயங்கள், இதா அதா என சொன்னது எத்தனை மந்திரங்கள், ஆழியின் அலை போல
அலைதனில் நூரை போல அலைந்து அலைந்து மனம் கலைந்து குலைந்து நிலை கலங்கி தினம் தவிக்குதே. தொலைவினில் தெரியாதிடும் கலங்கரை விளக்கே அருகினில் ஒளி வீசு நீ இருக்கும் கரை சேர சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய் ரமணா சதா சதா. பாட்டு வர்றது அப்படித்தான் எனக்கு வரும். ஒரு மலையாள ஒரு ஒரு கன்னட படத்துக்கு கம்போசிங் போயிருந்தா சிவசேனான்னு ஒரு படம், அந்த எனக்கு பாட்டு எங்கே வந்தாலும் இப்போ யாராவது நீங்கள் யாராவது பாட்டு எழுதியிருக்கீங்களா கவிதை எழுதியிருக்கீங்களா அப்படி உடனே வரும் பாட்டு. பாட்டு எழுத வேண்டியதில்லை, நானே வரிகளை போட்டு பாடி விடுவேன். அந்த கன்னட படத்திற்கு சிவசேனாங்கிற படத்துக்கு போனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரோட்டில் நின்று ஏதோ ஒரு கலாட்டா பண்ணிவிட்டு அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலில் போட்டால் ஜெயிலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலாட்டா பண்ணி ஜெயில் வார்டனை கலாட்டா பண்ணி பாடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு சொல்கிறாங்க. நாலு கன்னட கவிஞர்கள் என்னை சுற்றி உட்காந்துருக்காங்க பாட்டு எழுதுவதற்காக. நான் என்ன டியூன் போடுவேனோ அதற்கு பாட்டு எழுதுவதற்காக உட்கார்ந்துருக்கிறார்கள். அவர்களுக்கு டியூன் கொடுக்குறேன். அப்படின்னு டியூன் கொடுக்குறேன். நாலு கவிஞர்ல ஒருத்தர் கூட என்ன எழுதுறதுன்னு தெரியல. ஏன்னா ஜெயில ஸ்டூடெண்ட் இருக்காங்க, வார்டனை கலாட்டா பண்ணி பாடுறாங்கன்னா என்ன பாடுவாங்க? ஏன் ஒவ்வொருத்தராக கேட்டுகிட்டே வரேன், ஒருத்தரும் சொல்லலை. ஏன் இப்படி எழுதலாமே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலலி குட்டி பயலிகே பந்தே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா நாவ் பயலலி குட்டி ஜெயிலிகே பந்தோ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா நீ ஜெயிலில் பிறந்து நீ வெளியில் வந்த, நாங்கள் வெளியில் பிறந்து உள்ளே வந்திருக்கிறோம் அப்படின்னு பாடுச்சு. சோர குருவே கிருஷ்ணா இது சோர ராஜவல்லோ திருடர்களுடைய தலைவனே கிருஷ்ணா இது திருடர்களுடைய ராஜ்யம் அல்லவா இது. சோர குருவே கிருஷ்ணா இது சோர ராஜவல்லோ ஈ மாயலீலகெல்லா நீ சூத்திரதாரியேனோ ஏ கேசவ இதேனு மோசவமாடிதையோ. ஜெயிலலி ஹுட்டி பயலிகே பந்தே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா நாவ் பயலலி ஹுட்டி ஜெயிலிகே பந்தோ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு பாட்டு வரும். நாலு கவிஞர்கள் உட்கார்ந்து அவர்களுக்கு என்ன எழுதுவது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது இப்படி பாட்டு எடுத்து கொடுக்கலாம்னு போனவன் நானே முழு சாங்கையும் நானே கன்னடத்தில் எழுதிட்டேன். அப்படி அப்படி வரும் பாட்டு. ஒரு தடவை மலையாள கம்போசிக்கு போயிருந்த நேரத்தில் கவிஞர் பாட்டு எழுதினார், சண்டைக்கொரு கோல் உண்டட கொண்டை மண்டைக்கொரு ஒட்டுண்டட சொல்லிப்படி சொல்லிப்படி தாளம் அப்படின்னு நான் வந்து என்எஸ்கே உன்னுடைய டியூனை கொடுத்து அதுக்கு எழுத சொன்னேன். தந்த தன்னா தந்த தன்னா தரதந்து தன்னா நன்ன தந்த தன்னா நன்ன தந்த தன்னா நன்ன தானா அப்படின்னு என்எஸ்கேனுடைய டியூனை கொடுத்து பாட்டு எழுத சொன்னா அவர் சண்டைக்கொரு கோல் உண்டட மண்டைக்கொரு கொட்டுண்டட சொல்லிப்படி சொல்லிப்படி தாளம் அரு தந்த தர தந்த தர தந்த தர தந்த தர சொல்லிப்படி தள்ளிப்படி தாளம் அப்படின்னு பாட்டு எழுதிட்டாரு. டைரக்டர் ஓகே சொல்லிட்டாரு சத்ய நந்திக்காடு. இது பார்த்தேன் வேற மாதிரி இருக்கு, இந்த நம்ம கொடுத்த டியூன் வேண்டாமே சத்யன் அப்படின்னா. அப்படியா சார், நல்லா இருக்கு நல்லா இருக்கு, இது போகிறோமா மலையாளத்துக்கு கரெக்டாக இருக்கும்னா.
இல்லை சத்யன் நான் வேற டியூன் போடுறேன். சண்டைக்கு ஒரு கோலுண்டட மண்டைக்கு ஒரு கொட்டுண்டட சொல்லி படி சொல்லி படிதாளம். சண்டைக்கு ஒரு கோலுண்டட மண்டைக்கு ஒரு கொட்டுண்டட சொல்லி படி சொல்லி படிதாளம். அர இப்படியெல்லாம் வருமா? அப்படியும் வரும். சண்டைக்கு ஒரு கோலுண்டட மண்டைக்கு ஒரு கொட்டுண்டட சொல்லி படி சொல்லி படிதாளம். ஆயிரம் தாமரை முட்டைக்கு அப்படியும் வரும் சார் அப்படின்னு. அது மாதிரி பாட்டுங்கிறது வந்து எனக்கு ஒரு வேலையே இல்லை. நீங்கள் உங்கள் மியூசிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிற சார்னு யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு நீங்கள் ரொம்ப நல்லா மூச்சு எழுக்கிறீங்க சார் அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது சுவாசம் மாதிரி அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. யாரையாவது பார்த்து நீங்கள் நல்லா மூச்சு எழுக்கிறீங்களே எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்கல்ல. அதனால் எனக்கு அது இப்போ வந்து எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா என்னை பற்றி நானே சொல்லிக்கிறணும், இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது. கடவுளை பற்றி கடவுள் தன்னுடைய அடியார்களுக்கு உணர்த்தவில்லை என்றால் அடியார்களுக்கு ஏதாவது கடவுளை பற்றி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. தாமே நமக்கு சுற்றமும் தாமே நமக்கு விதிவகையும்னு மாணிக்க வாசகர் எழுதினார் இல்லையா? நானார் என் உள்ளமார் ஞானங்கள் யார் என்னை யார் அறிவார் வானோர் பிறார் என்னை ஆண்டிலனே. நானார் உள்ளமார் ஞானங்கள் யார் என்னை யார் அறிவார் வானோர் பிறார் என்னை ஆண்டிலனே. மதிமயங்கி ஊனார் உங்களிதே உள்பலிதேருழைய தேனார் கமலமே சென்றோதாய் கோதும்பி பூவேறு கோனும் புரந்தரன் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் அப்படின்னு திருவாசகத்தில் எழுதினார் இல்லையா? அவரே சொல்லியிருக்காரு தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும். நாமே நமக்கு சுற்றமா, மற்ற சுற்றம் என்று இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு பிடித்த உணவைத்தான், நமக்கு வாய்க்கு ருசியான உணவைத்தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோமே தவிர சமைத்த உணவையெல்லாம் நாம் சாப்பிடுவதில்லை. அப்போது நமக்கு ருசி என்று நாமே விதித்து கொள்ளுகிறோம். ஒருத்தனை பார்த்தா நமக்கு பிடிக்குது, ஒருத்தனை பார்த்தா நமக்கு பிடிக்கலை. அவனை உறவென்று அவனை தள்ளி வைத்து ஒருவனை பக்கத்தில் வைத்து கொள்கிறோம். இப்போ தாமே தமக்கு சுற்றமும், நாம தான் நம்மளை சுற்றி இருக்கமே தவிர வேற ஒருவரும் இல்லை என்று அவர்கள் முன்னோர்கள் அவர்கள் நமக்கு கிளியராக வந்து ரொம்ப உன்னதமான பாடல்கள் மூலம் நமக்கு கருத்துக்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் ஏதாவது கேட்க வேண்டுமா என்னிடம்? ஏதோ கேட்டேன், நீ ஏதோ கேட்டே கேள்வி கேட்டேன். நீ சார் உங்களோட 75வது பிறந்த நாள் முன்னிட்டு எங்களுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும்? இதே மாதிரி எனர்ஜி எங்களுக்கும் இருக்கணும் சார், நாங்க வயசானதும். அதுக்கு உங்களோட அட்வைஸ் இப்போதான் நான் சொன்னேன், தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு உங்களுக்கு விதி வகையை நீங்களே விதித்து கொள்ள வேண்டும். என்னை பார்த்து உங்களுக்கு உற்சாகமாகி சார் மாதிரி நம்ம உழைத்து முன்னால் வர வேண்டும் என்றால் என்னை மாதிரி உழைக்கிறவர்கள் அத்தனை பேரும் முன்னுக்கு வருவதில்லை, கிடையாது. என்னோடு அதாவது நான் 1968 நான் சென்னைக்கு வந்தேன். இந்த அருமோனி பெட்டியை மற்றும் நம்பி ஏவிஎம் சுடியோ நம்பலை, ரஜினிகாந்தை நம்பலை, கமலஹாசனை நம்பலை, யாரையும் நம்பலை, எல்லாம் எங்கிட்ட வந்தாங்க, எல்லாம் எங்கிட்ட வந்தாங்க. இதை தற்பெருமையாக சொல்லுகிறேன் என்று நினைக்க வேண்டாம், இதை உண்மையாக சத்தியமாக சொல்லுகிறேன். ஏனென்றால் வெறும் ஹார்மோனியம் மட்டும்தான் என்னுடைய நண்பன். அவனை தவிர எங்கள் அம்மா இந்த ஹார்மோனியத்தை இந்த ஹார்மோனியத்தை வந்து கை வச்சா எங்கள் அண்ணா வந்து பெரம்பால் அடிப்பார், பெரம்பால் கையை நீட்டு சொல்லி அடிப்பார். கையை இப்படி நீட்டுனா திருப்பி நீட்டுடா அப்படிம்பார்.
போட்டால் பின்னாடி போடுவார். இந்த ஹார்மோனியத்தை கெடுத்து விடுவேன் என்று சின்ன பையனாக இருக்கும் பொழுது, அந்த ஹார்மோனியத்தை அண்ணன் இல்லாத நேரத்தில் நான் வீட்டில் எடுத்து வாசித்து வாசித்து பார்த்து கொண்டு தயாரான நேரத்தில் அவருக்கும் ஹார்மோனியம் வாசிக்கிறவருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டது காரணத்தால் அம்மா வந்து அவருக்கு ஒரு கச்சேரி, முக்கியமான கச்சேரி, அவருக்கு போக வேண்டிய நேரத்தில் ஹார்மோனியம் வாசிக்கிறவர் இல்லையே, இனி மதுரையிலிருந்து கூட்டி வந்தால் அவருக்கு ரிஹர்சல்லாம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அம்மா வந்து, தம்பியை கூட்டிகிட்டு போப்பா, நீ வேணா பாடு, நான் ஆப் டிராயரோடு இருக்கேன், மேலே கீழே பார்க்குறாரு, சரி வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போய் கச்சேரியில் வாசா நான் தப்பு தப்பாக வாசிக்கிறேன், ஜனங்கள்லாம் கைதட்டுறாங்க, யாரும் ஒரு சின்ன பையன் ஹார்மோனியத்தில் உட்காந்துட்டு வாசிக்கிறானே அப்படின்னு, தப்பு தப்பாக வாசிக்கிறதுக்கே இவ்வளோ கைத்தட்டுறாங்களே, நல்லா வாசா எவ்வளோ கைத்தட்டுவாங்கன்னு சொல்லிட்டு 24 hours என்னுடைய ப்ராக்டிஸ் ஆகி போச்சு. ஏன் 24 hours நான் சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நைட்டெல்லாம் ஹார்மோனியம் வாசிக்கிற மாதிரி கனவு கண்டையாப்பா அப்படின்மா. என்னம்மா ஏமான்னு, இல்லை உன் கை நெஞ்சில் மேலேயும் கீழையும் ஓடிட்டு இருந்தது இப்படி. உண்மையாகவே அது தான் நடந்தது, உண்மையாகவே அது தான் நடந்தது. 24 மணி நேரமும் எனக்கு ஹார்மோனியம் வாசிக்கிறதாகவே போன காரணத்தால் அந்த மாதிரி கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும், அப்புறம் அதனுடைய பலனை யாருக்கு வேணும்? இது உழைக்கிறதே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? இந்த இசையிலேயே கிடப்பது என்பது தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை தூக்கி வெளியில் போட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி என்ன மியூசிக்கை விட்டு நீங்கள் வெளியில் போட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோதான், தண்ணியில் இருந்த மீனை தூக்கி வெளியில் போட்ட மாதிரி நம்மளால் முடியாது, என்னால் முடியாது. இசை இருக்கும் வரை நான் நெருப்பேன், இசை இருக்கும் வரை நான் நெருப்பேன். எல்லா இசையிலையும் நான் தான் இருப்பேன். சில மாணவிகள் இன்னும் ஐயம் தீர சில கேள்விகளை தம் முன் வைக்க காத்திருக்கின்றார்கள். கேட்கலாம். மாணவிகள் ஒவ்வொருவராக வணக்கம் சார். சார், என் பேர் ஜனனி. நீங்கள் நிறைய பேருக்கு ரோல் மாடலாக இருந்திருக்கீங்க சார், தங்களுடைய முன்மாதிரி யாருன்னு எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. எனக்கு முன்மாதிரியும் கிடையாது, பின்மாதிரியும் கிடையாது. அடுத்து வணக்கம் சார். ஸ்ரீகாவியா என் பேர். உங்கள் கிடைத்த பாராட்டுகளில் மிக சிறந்த பாராட்டாக நீங்கள் கருதுவது எது? நீ என்ன பாராட்டுறியா? ஒரு பாராட்டு சொல்லிட்டு இந்த பாராட்டை பெரிதாக நினைக்கிறீர்களா, அந்த பாராட்டை பெரிதாக நினைக்கிறீர்களா, நான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஆனால் பாராட்டு என்பது வந்து அது சரியில்லை, அதாவது உற்சாகப்படுத்தலாம். சின்ன வயதில் எனக்கு வந்து பாராட்டுகள் எல்லாம் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டும். சின்ன வயதில் வந்து எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுத்தது, ஏன்னா சின்ன தப்பு தப்பாக வாசிக்கிறதுக்கே கைத்தட்டுறாங்களேன்னு சொன்னேன் இல்லையா. அதுபோல் அண்ணனுடைய கச்சேரி செய்கின்ற நேரத்தில் MS விஸ்வநாதன் அவர்களுடைய டியூனை தான் நான் ஹார்மோனியத்தில், அண்ணன் அந்த டியூனில் தான் பாட்டு எழுதி பாடுவாங்க மக்கள் மத்தியில். மக்கள் மத்தியில் கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சாரத்திற்காக அண்ணன் வந்து அங்கே பாட்டு எழுதி பாடுவாங்க. பாருங்கண்ணா, மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே, அந்த பாட்டு இருக்கு இல்லையா, மக்களை கசைக்கிடும் பதுக்கலை பிடிக்க வந்த டிடிக்கே, ஹலோ ஹலோ கமா கமா வாஜூசே, சிக்கலை கழிந்தெடுக்க வக்கிலாது ஆட்சி செய்யும் சிஎஸ்ஏ, ஹலோ ஹலோ கமா கமா. சுப்பிரமணியம் சோறு வேணும், சுப்பிரமணியம் சோறு வேணும், சுப்பிரமணியம் சி சுப்பிரமணியம்ங்கிறவர் உணவு அமைச்சராக இருக்கிறார் தமிழ்நாட்டில். சுப்பிரமணியம் சோறு வேணும், சி சுப்பிரமணியம் சோறு வேணும்னு பாடினார்.
அந்த நேரத்தில் மறுபடியும் நாங்கள் வந்து ஏதாவது அவர் ஒரு சின்ன கேப்பு பேசுகிறதுக்கு விட்டாருன்னா நான் ஒரு எம்எஸ்வி டியூனை வந்து ஹார்மோனியத்தில் வாசிப்பேன். அதுக்கு இந்த மாதிரி ஜனங்களெல்லாம் கைத்தட்டுவாங்க. நாளாக நாளாக இந்த கைத்தட்டலெல்லாம் அதிகமாகி ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய கைத்தட்டுகள் திருப்பி 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 பாராட்டுகள் என்று சொன்னேன் அல்லவா, அந்த பாராட்டுகள் அதிகமாக கிடைக்க கிடைக்க இந்த கைத்தட்டெல்லாம் யாருக்கு, எம்எஸ்வி டியூனுக்கு தானே அடிக்கிறாங்களா இல்லை நமக்கு அடிக்கிறாங்களா? இல்லை கிடையாது, எம்எஸ்விக்கு போச்சு. அப்போ நமக்கு சம்மந்தம் இல்லை, எம்எஸ்வி சாருக்கு டேரெக்டாக போயிடுது, நாம் இந்த கைதட்டோட சம்பந்தப்படுத்திக்கிடக்கூடாது என்று மிகவும் தெளிவாகிவிட்டேன் அந்த சிறு வயதிலேயே. அதனால் எந்த பாராட்டும் இது மாதிரி நான் எனக்கு கைதட்டு வரணும்னா நான் என்ன பண்ணணும்னு யோசித்ததுனால தான் நான் பாடல் கம்போஸ் பண்ணவே ஆரம்பித்தேன். நம்மளும் இதே மாதிரி கம்போஸ் பண்ணால் தான் அந்த பாடலுக்கு கிடைக்கும் அப்படின்னு. அப்படி அந்த பாராட்டுகளை ஒதுக்கியதால் தான் நான் உங்களிடம் பாராட்டு பெறுகின்ற அளவுக்கு, இசையமைக்கின்ற அளவுக்கு எனக்கு என்னை நான் வளர்த்து கொண்டேன். ஒரு சரியான பாதையில் என்னை மாற்றிவிட்டது அந்த பாராட்டுகள் தான். அந்த பாராட்டுகள் சரியான முறையில் சரியான இடத்தில் போய் சேர்ந்தால் பயனுள்ளதாகும். பதில் கரெக்டாக சொல்லிட்டேண்ணா. வணக்கம் சார், பவதாரிணி. உங்க இசை பயணத்துல நீங்க முதல் முதல் பாடின பாட்டோட அனுபவம் எப்படி இருந்தது? அதுல இருந்து எங்களுக்காக ரெண்டே ரெண்டு வரி சார். முதல் நீங்க பாடின பாட்டு திரையுலகத்துக்கு வந்து நீங்க பாடின ஃபர்ஸ்ட் பாட்டு, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அதுல இருந்து ரெண்டே ரெண்டு வரி எங்களுக்காக ப்ளீஸ் சார். அன்னக்கிளி படத்திலே நான் முத முத பாடிட்டேன், உங்களுக்கெல்லாம் தெரியாது. அது பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வந்து யாரோ பாடிட்டு இருக்க மாதிரி சுஜாதாவும் சிவகுமாரும் வந்து ஒரு சின்ன ஓடையில் இரவு நேரத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது தூரத்தில் யாரோ பாடுற மாதிரி சோழந்தையிலே கண்ணு சொல்லிப்புட்டு போனவுள்ளே சோழம்பழஞ்சிருச்சு தன்னான் தன்னானே நீதான் சொன்ன சொல்லு என்ன ஆச்சு தில்லேல தில்லேலோ. முத முத எழுதின பாட்டையும் கேட்டுரு. இதயம் ஒரு அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் தேவினி இசையை மல்லராய் நாளும் சூட்டுவே. இதயம் ஒரு கோவில் அதில் உதயம் ஒரு பாடல் காமம் தேடும் உலகிலே கீதம் யானும் தீபத்தால் ராமநாமம் மீதிலே நாத தியாகராஜரும் பூனையூருக்கு உயிரில் விளக்கை ஏற்றினாரம் அவர் பாடலில் ஜீவன் அதுவே அவரான என் பாடலில் ஜீவன் எதுவோ அது நீயும் நானும் ஒன்றுதான் எங்கே பிரிவது. இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல். ரொம்ப நன்றி. வணக்கம் சார், என் பேர் ரிஸ்வானா. இன்றைய இளைய தலைமுறைக்கும் ஏற்றவாறு உங்களோட இசை பாடலாம் இருக்குல்ல சார், அதோட மகத்துவம் என்ன சார்? இசையினுடைய மகத்துவமே ஒரு பாடல் என்றால் என்றைக்கும் அது
கேட்கிற மாதிரி இருந்தால்தான் அது பாடல் என்ற தகுதியையே பெறும். இன்றைக்கு கேட்டு நாளைக்கு மறந்து போகிற பாடல்கள் எல்லாம் பாடல்களே அல்ல, காலங்காலமாக நிற்கிறதல்லவா. ஒரு பாடல், ஒரு உண்மையான பாடல்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து ரசிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். ஒரு பாடலை கேட்டவுடன் அடடா இப்படி இருக்கிறதே என்று நீங்கள் வியக்க வேண்டும். அதுவும் இல்லையா, இந்த பாடலுக்கும் எனக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதே என்று உங்களுக்குள் ஒரு எண்ணத்தை உண்டு பண்ண வேண்டும். இல்லையே, இது எந்த ஜென்ம ஜென்மமாக இது என்னை தொடர்ந்து வருகின்ற இசையாயிற்று என்று உங்களை உணர்த்த வேண்டும். அல்லது உங்களை கையை பிடித்து மேலே இழுத்து வானத்தில் பறந்து மேகத்திற்கு மேலே, மேகத்திற்கு மேலே, நட்சத்திரங்களுக்கு மேலே உங்களை அழைத்து சென்று உங்களை திக்குமுக்காட வைக்க வேண்டும். அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லை என்றால் அது இந்த இசைக்கு, ஏனென்றால் இசைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது, இசைக்கு மகத்துவம் இருக்கிறது. காற்று பாடினோடனே மறைஞ்சு போயிடுது. இப்போ நான் பாடினேன், இதயம் ஒரு கோயில் பாடினேன், மறைஞ்சு போச்சு. ஆனால் பாடுறதுக்கு முன்னாடி அது எங்கே இருந்தது, எங்கே இருந்தது? பாடினவுடனே உன் உள்ளத்தில் போகுது இல்லைவா, ஸ்ட்ரெயிட்டாக ஹார்ட்டில் போகுது. அது இன்பிட்வீன், எதுவும் தடுக்க முடியாது. ஒரு உண்மையான இசை நேராக வந்து வந்து இதயத்தில் அடிக்கிற அம்பு மாதிரி தைப்பது என்றால் அதுதான் இசை. பாடல்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். இன்றைக்கும் அது அப்படி இருக்கிறது என்றால் அந்த மாதிரி இசையை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்றுதான் அர்த்தம். இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தார். மனிதரில் இதை யாரும் அறிவாரோ, மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரநிழல் நேசம். இருந்தும் மனமுள்ளோர் என்னை பார்ப்பார், மனதினால் அவரை பார்ப்பேன். மறந்திடா ராகம் இதுதானே, ராகம் உண்டு தாளம் உண்டு, என்னை நானே தட்டிக்கொள்வேன். உம்மெஞ்சில் உம்மை உண்டு வேற வேண்டும், என் மனவானில் சிறகை விரித்து வண்ண பறவைகளே. என் கருகை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். பொருளுக்காய் பாட்டை சொன்னால் பொருளற்ற பாட்டே ஆகும். பாடினே நதி பொருளற்ற பாட்டானாலும் பொருளையே போட்டு செல்வார். போற்றுமே நெஞ்சம், மனமுள்ளோர் என்னை பார்ப்பார், மனதினால் அவரை பார்ப்பேன். மறந்திடா ராகம் இதுதானே, வாழ்க்கை என்னும் மேடைதனில் நாடகங்கள் ஓராயிரம். காண வந்தேன் நானும் கண்கள், என் மனவானில் சிறகை இருக்கும் வண்ண பறவைகளே. என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கல கல கலவன துள்ளி குதித்திடும் சின்ன புனலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் தூளல் தானாய் அடங்கிவிடும். உங்களை போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன். சிறகுகள் விரித்து வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன். ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறவே, இதயம் தாங்குமோ நீ கூறு. வணக்கம் சார், என் பேர் ஜினி ஏஞ்சல். சார், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களோட வெற்றியின் ரகசியம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். தயவுசெய்து மாணவிகளே,
நீங்கள் நல்ல பருவத்தில் இருக்கிறீர்கள். வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்பதை கணக்காக வைத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு எக்ஸாம் எழுதினீங்கன்னா சரி, அதில் வெற்றியாச்சா தோல்வியாச்சான்னு கேட்கலாம். வாழ்க்கை ஒரு தொடர்பான நிகழ்வு அல்ல, வேறு வேறு சம்பவங்களின் தொகுப்பு. இது தொகுத்து வருது. இதில் வெற்றி எங்கே இருக்கு, வெற்றி தோல்வி எங்கே இருக்கு? இல்லவே இல்லை. நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உற்சாகமாக எனர்ஜெட்டிக்காக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெற்றிகரமாக நடத்த உங்களுக்கு சொல்லித்தர வேண்டுமா என்ன, சொல்லித்தர இன்னொருவன் வேண்டுமா, நான் வேண்டுமா என்ன? உங்களுக்கு தெரியாதா உங்கள் வாழ்வை எப்படி நடத்த வேண்டும் என்று? அதனால் வெற்றி தோல்வி என்பதை நீங்கள் செய்கின்ற செயல்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கைக்கு வைத்துக் கொள்ளாதீர்கள். தேங்க்யூ சார். வணக்கம் சார், என் பேர் வித்யா. நீங்கள் பாடின, நீங்கள் கேட்ட பாடலில் இந்த பாட்டுக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்னு ஃபீல் பண்ண மாதிரி ஏதாவது சாங் இருக்கா சார்? எக்கச்சக்கமாக இருக்கு. அது வரலன்னா வந்து நான் மியூசிக் டைரக்டராகவே ஆயிருக்க முடியாது. நிறைய இருக்கு. ஒன்னா ரெண்டா? ஒரு சிலது கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? சொல்ல முடியுமாவா? எந்த பாட்டை சொல்றதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிடும் எனக்கு. இல்லை, நான் மியூசிக் பண்ணணுங்கிற உணர்வை எனக்கு வந்து தூண்டிவிடலை. இந்த மாதிரி பண்ண முடியாது என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கிற பாடல்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அன்பே வா அழைக்கின்றதென்ற மூச்சே, கண்ணீர் துன்பம் போச்சே, கரை சேர்க்குமே காதல் கீதம். அன்பே வா, ஓ வந்து காடுகளும் காடு சார்ந்த இடத்தில் பாடக்கூடிய ஒரு ராகம், அங்கதான் பாடணும். அதை அறிந்த சி ராமச்சந்திரா என்ற இசையமைப்பாளர் துஷ்யந்தன் சகுந்தலை வந்து அவளுடைய எண்ணங்களை ஒரு தாமரை இலையில் எழுதி அங்கே ஓடுகின்ற ஆற்றில் அப்படி கீழே விடுகிறாள். இந்த இலை போகிறது, இலை போகிறதுக்காக வருகிற அந்த நேரத்தில் பாடுகின்ற பாடலாக இந்த பாடல் அந்த படத்தில் வருகிறது. தாரே தருரே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த சிச்சுவேஷனை வந்து எனக்கு கொடுப்பதற்கு தயாரிப்பாளர்களோ அல்லது டைரக்டர்களோ கதைகள் அவர்களுடைய கதைகளில் அந்த மாதிரியான சம்பவங்கள் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் இருந்தாலும் இந்த ராகத்தை நான் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக மாலையில் மனதோடு பேச மாதிரி நானா உண்டு பண்ணி போட்டுக்கிட்ட பாடல்கள் தான் அந்த மாதிரி அதிகம். அது என்னை தூண்டிவிட்ட பாடல்கள் அந்த பாடல்கள். தேங்க்யூ சார். வணக்கம் சார், என்னோட பேர் தேவிகா. உங்களோட சாங்ஸ்ல வந்துட்டு அவ்வளோ லவ் ஃபீல் இருக்கு,
எங்களுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனும் சரி, எங்களோட ஜென்ரேஷனும் சரி, இதுக்கப்புறம் வரப்போற ஜென்ரேஷனும் சரி, எல்லாருமே வந்து அதை ஃபீல் பண்ணுவாங்க. அது எப்படி சார் உங்ககிட்ட அந்த ஸ்பெஷல் இருக்கு? ஏன்னா ஏன் மேல கை காட்டுறேன்னா, சத்தியமான சத்தியம் அது. கம்போஸ் பண்ணுற நேரத்தில் எனக்கு எந்த என் ரூமில் யாரும் என்டர் பண்ண மாட்டாங்க. ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சாதாரணமாக என்டர் பண்ண முடியாது. டைரக்டர் மட்டும் வருவார், கதை சொல்வார். கதை சொல்லிவிட்டு இந்த இடத்துல சிச்சுவேஷன் சார், இந்த இடத்துல பாட்டுன்னு சொல்வார். பாட்டுன்னு சொன்ன அடுத்த நிமிடம் ஹார்மோனியத்தில் கை வைத்தால் பாட்டாவர். பாட்டு வந்து இப்படி இந்த சொல்ற இந்த க்ஷணத்துல நாலஞ்சு இந்த ஒரு ஒரு வினாடி கூட இருக்காது, அதுக்குள்ள இது நிகழ்வது என்றால் இது எப்படி நிகழ்கிறது? அதாவது நீ தண்ணி குடிக்கிற, தண்ணி குடிக்கணும்னு நினச்சி நீயா ஒரு நினைவை உண்டு பண்ணி கொண்டு அதற்கப்புறம் தண்ணி குடிக்கிறாயா, இல்லை தண்ணி குடிக்கிறவனும் அப்படிங்கிற எண்ணம் வந்த பின்னாடி நீ தண்ணி குடிக்கிறாயா? இப்போ எண்ணம் உன்னை ஆட்டு வைக்கிறது, அந்த எண்ணத்தை தோற்றுவது நீ அல்ல, நீ அல்ல இறைவன். அந்த எண்ணத்தை இந்த ஐடியாவை எனக்கு கொடுக்குறான். தாரா காற்றில் உந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுது, காற்றில் உந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. அப்படி போட முடியல. காற்றில் உந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே, காற்றில் உந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. இப்படி போட்டுகிட்டே போகலாம், வரிசையாக போட்டுகிட்டே போகலாம். இப்பெல்லாம் நான் யோசிச்சா போட்டேன், ஏதோ வந்தது எதோ நான் போட்டேன், எனக்கு வந்தது நான் கொடுத்தேன். அதுபோல் இந்த ஜெனரேஷன் இல்லை, எந்த ஜெனரேஷன்லையும் இந்த பாடல்கள் தான் நிற்கும். உலகம் உள்ளது. வணக்கம் சார். என்ன இருக்கா கேள்வி? என் பேர் ஆர்த்தி மோனிகா. மன நிம்மதிக்கு எந்த வகையான இசை துணை பெறுகிறது? மன நிம்மதி இல்லாமல் இருக்க அந்த வாய்ஸு. ஒரு பாட்டை கேடு, மன நிம்மதி வருதா பாரு, விட்டுரு. அப்படி நீயே தேர்ந்தெடுத்து உன்னுடைய சமாச்சாரத்தை நீ தான் பார்த்துக்கிட்டமே தவிர, உன்னுடைய மன நிம்மதிக்கு நான் வந்து இந்த பாட்டை கேளு அந்த பாட்டை கேளுன்னு சொல்லக்கூடாது. அது உனக்கு அப்படி சொன்னா உன் மன நிம்மதியை அது கலைச்சாலும் கலைச்சிடும் இல்லையா? இவர் இந்த பாட்டை சொன்னாரே இல்லையே, இல்லையே இந்த பாட்டை சொன்னார். உனக்கு எந்த பாட்டை கேட்டால் மனசு நிம்மதியாகும் சொல்லு, சொல்லு. தளபதியிலிருந்து சுந்தரி. சுந்தரி சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சுந்தரி இன்னால் தேதி, சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இன்னால் தேதி. நானுனை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சொன்னதே சொல்லி என்ன நல்ல தேதி.
நிம்மதியா? நிம்மதி வந்ததா? ரொம்பவே ரொம்ப வந்தது. இந்த பாடலில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது மிகவும் சாதாரணமான வார்த்தைகள். ஒரு பாடல் என்றால் ஒரு உயர்ந்த கருத்தை சொல்ல வேண்டும், அல்லது ஒரு உயர்ந்த உணர்வை மனதில் தூண்ட வேண்டும். இரண்டுமே இல்லை என்றால் அது பாடல் என்று சொல்வதற்கு லாயக்கில்லாத விஷயமாகும். இப்போது இந்த பாடலை சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதின்னு கவியரங்கம் நடக்குதுன்னு வச்சுங்க. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இல்லை இப்போ என்ன பெருசாக எழுதிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இதில் வந்து வாலிசாரனுடைய அனுபவங்கள் எப்படி அவருக்கு துணை போனது என்பதை நீங்கள் நன்றாக பார்க்கலாம். சுந்தரி கண்ணால் ஒரு செய்திங்கிறது எந்த பாவம், நான் டியூன் கொடுக்குறேன். தந்ததா தந்தரா சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, இல்லைன்னா சாதாரணமாக இருக்கணும். பாடி பாருயா, டியூனுக்கு சரியா இருக்கா பாரு. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, வேர் லைஃப். சாதாரண வார்த்தையாக சொல்வதற்கும் இசையோடு பாடுவதற்கும். ஆனால் அவருடைய புத்திசாலித்தனமெல்லாம் எங்கே அவருக்கு கை கொடுத்ததென்றால், நானுனே நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன்ங்கிறது சாதாரண வார்த்தை. ஆனால் அவர் கொண்டு போய் வச்ச இடம் எங்க இருக்கு? சொல்லடி இந்நாள் நல்ல தேதி, நானுனே நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், நானுனே நீங்க மாட்டேன். அந்த மேல் சட்சபத்தில் வர்றத அந்த இடத்துல கொண்டு வச்சார் பாருங்க. அதில் தான் வாலிசாரனுடைய அந்த அந்த அனுபவம் பேசுகிறது என்று நாம் சொல்லலாம். அதே போல் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல்களிலும் எந்த உயர்வான உணர்வையும் சொல்லாமல் கன்ஃபியூஷன். தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை உன் தோற்றமில்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லைன்னு எழுதினார். இதை நீங்கள் எந்த கவியரங்கத்தில் எப்படி வேணாலும் பாடுங்க. தாமரை மலரில் மனதிலே எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதும் இல்லை உன் தோற்றம் இல்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை. எப்படி சொன்னாலும் இந்த மனசில் வந்து உங்களுக்கு எந்த உணர்வையும் இந்த பாட ஏற்படுத்த முடியாது. ஆனால் எம்எஸ்வி சார் போட்டார் பாருங்க. தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை உன் தோற்றமில்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை, நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்னு. அது போல கவிங்க தந்ததனதான தீண்டும் போது என்னில் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ நினப்புல திங்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ நினப்புல வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணம் அம்மா,
எண்ணங்களுக்கு ஏற்றபடி பண்ணம் எல்லாம் மாறும் அம்மா. உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன், பொன்னம்மா சின்ன கண்ணே. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில, தென்னுந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்புல. எவரும் எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பாயினிக்குது. விவரம் சொல்லாமலே பூகள் வாசம் வீசுது. உறவும் இல்லாமலே உங்கள் ஏதோ பேசுது. ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும், அது இந்த காலம் அது போல நிலைய நில்லாது நினைவில் வரும் நிறங்களே. தென்றல் வந்து தேடும் போது என்ன வண்ணமோ மனசில, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்புல. என்னமெல்லாம் வண்ணம்